இந்நூலிற்கு ஏற்புரை வழங்க கவிஞர் பூவிதல் உமேஷ் அவர்களை அழைக்கிறேன். இந்த அரங்கில் கூடியிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் இல்யா கமின்ஸ் அவர் டெஃப் ரிபப்ளிக் அப்படின்ற கவிதை தொகுப்பில் ஒரு வரி வரும். காது கேளாதவர்களுக்கும் சொல்வதற்கு சில விஷயங்கள் உண்டு அப்படின்னு ஒரு வரி வரும். இப்போ காது கேட்குற நமக்கெல்லாம் சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. காது கேட்காதவர்களுக்கே சொல்வதற்கு நிறைய விஷயம் இருக்கும்போது காது கேட்குற நமக்கு சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு. இதை ஒட்டியே இன்னொரு கவிதை நான் படிச்சிருக்கேன். ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பெண்கள் ரகசியமாக கவிதை எழுதிப்பாங்க. அந்த கவிதையை லேண்டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு கவிதை வரும், பெண்கள் பேசும்போது ஆண்கள் காதுகளை பயன்படுத்துவதில்லை அப்படின்னு ஒரு கவிதை வரும். ஏன் பெண்கள் பேசுவதை ஆண்கள் சரியாக கேட்கறதில்லை அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. காரணம் என்னன்னா, பெண்கள் ஆண்களை விட பல மடங்கு அதிகமாக பேசுகிறாங்களாம். அதனால் ஆண்களுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு பொறுமை இருக்கிறது இல்லையா. அதனால் பெண்கள் வந்து பேசும்போது ஆண்கள் காதுகளை பயன்படுத்துவதில்லை அப்படின்னு அவங்க கவிதை எழுதி போட்டிருக்காங்க. ஆக ஒரு மொழி இருக்கிறது என்றால் அந்த மொழியில் இருக்கிற எல்லா சொல்லிலுமேயே ஒரு கதை இருக்கிறது. குறிப்பாக தமிழ் போன்ற ஒரு செவ்விலக்கியத்தில் எல்லா சொல்லுக்குள்ளேயுமே ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழில் இருக்கிற சொற்களை அப்படியே எடுத்து பார்த்தோன்னா மலை அப்படின்ற ஒரு சொல் இருக்கு. அதற்கு விளக்கம் எழுதுகிறாரு தேவநேய பாவனர், மலைத்து போகாமல் கடக்க முடியும் என்பதால் தான் மலை என்று பெயர் வைத்திருப்பார்கள் போலும். கடல் என்பதற்கு விளக்கம் எழுதுறாரு, இதுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நீராக இருந்தால் கூட கடக்க முடியும் என்பதால் தான் கடல் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் போல் இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ எல்லா சொல்லுக்குள்ளேயும் ஒரு பொருள் இருக்கு உலகத்தில். அதை தான் தொல்காப்பியர் சொல்கிறாரு, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்கிறார். இதை விட அற்புதமாக இன்னொரு விஷயம் இருக்கும். தமிழில் பழம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அந்த சொல் உருவாக்கத்தை நான் முதல் முதல்ல ரசிக்கும் போது இதுவல்லவா மொழி அப்படின்னு நான் வியந்து போனேன். பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பழத்தை சுவைப்பதற்கு என்ன தொழிலை செய்வோமோ அந்த வேலையை நம் வாய் செய்யும். பா என்று சொல்லும்போது பழத்தை சுவைப்பதற்காக திறக்கிற வாயினுடைய தன்மை வெளிப்படுகிறது. ழா என்று சொல்லும்போது அந்த பழத்தை சுவைப்பதற்காக நம் வாய் என்ன தொழிலை செய்யுமோ அந்த வேலை வெளிப்படுகிறது. இம் என்று சொல்லும்போது அந்த பழத்தை விழுங்குவதற்காக நம் வாய் எந்த தொழிலை செய்யுமோ அந்த வேலையை உச்சரிக்கிறது. ஆக ஒரு சொல் உருவாகும் போதே இவ்வளவு கதைகள் இருக்கும்போது இத்தனாயிரம் ஆண்டுகள் ஆன பிறகு உருவான இத்தனை கோடி சொற்களில் எத்தனை கதைகள் இருக்கும். அப்போ சொல்லுக்குள்ளேயே கதைகள் இருக்கும்போது சொல் தொடராகும்போது எத்தனை கதைகள் இருக்கும். அத்தனை கதைகளையும் குழந்தைகளுக்கு எழுதுவோம். காதுகள் இருக்கும் வரை கதைகள் உருவாகி கொண்டே தான் இருக்கும். நன்றி.